वाग्वृत्ति वेदांताज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्ध दीक्षम दयानिधिम देहभृतां शरण्यम देवं हयग्रीवमहं प्रपद्ये। அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தோப்புல் தேவே, வரு கவிதா ஹர்கிக சிங்கமே வாதியர் வாழ்வரு தாய், இருகையுங்கோ பிப்புரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய், உருவமென கருளாய் என்ன உள்ளவும் தொண்டரையே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சதயத்துல லோபனுடைய பிரபாவத்தை பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம். லோபன் எங்கெங்கெல்லாம் பூந்துண்டு, எட்ட ராட்சசாலிருந்து எல்லா இடத்துலையும் பூந்துண்டு, எல்லாரையும் ஒரு பணப்பிசாசு மாதிரி ஆகும்படியாக பண்ணுகிறான் அப்படின்றத நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த லோகனுடைய காரியங்கள் தான் எப்படிலாம் இருந்துருக்குன்னு, அடந்தி ஹரிதோதிச சபுடயந்தி விஸ்வம்பராம் அப்படின்னு, பணம் வேணும்னா எங்க வேணா சுத்துவோம். இது லோகத்தினுடைய காரியம். இந்த லோகம் இல்லை, இந்த நாடில் விதேச விதேசங்கள் கடல் கடந்து எங்க வேணா போறது, எனக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான், பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் பணம் பணம் பணம், அவ்வளவுதான். அப்படி இருந்தாக்க அப்படிதான் இருக்கா, ஆகையால எல்லாரையும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கான் லோபன். இதுல யாரான ஒருத்தர் சொல்லிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கண்டென்டா இருக்கேன், ரொம்ப திருப்தியா இருக்கேன், எனக்கு ஒன்றும் குறவில்லை, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னான்னாக்க அது எவ்வளவு தூரம் சத்தியமா இருக்குன்றத யோசனை பண்ணும். இப்போ ஒருத்தனை 60 வயசுக்கு மேலே ஆஃபீஸ் வச்சுக்க மாட்டான், அவன் ரிட்டையர் ஆகிப்போட்டான். எப்படி இருக்கு அவனுடைய ரிட்டையர்ட் லைஃப் அப்படின்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கு, ரொம்ப சௌரியமாக இருக்கு அப்படின்னு சொன்னான். நான் எதுக்கும் ஆசைப்படலப்பா, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கே 65 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கட்டும், இந்த 5 வருஷம் அவன் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவானே, இன்னும் 5 வருஷம் சம்பாத்தியம் இருக்கு, அதில் அதை முடிச்சுட்டு அப்புறமா வரேன் நான் இப்படிதான் சொல்லுவானே தவிர, யாருமே அந்த பணம்னு வந்ததுன்னாக்க எப்பேற்பட்டவாளும் அதுக்கு குறைஞ்சவா இல்லைன்றத தான் சொல்லிட்டு வர்றார் இந்த இடத்துல சுவாமி. அப்போ அது லோபத்தினுடைய காரியம், எப்படியான சம்பாதிக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறது யாருக்கும் கொடுக்கூடாது, நாம்ளே வச்சுக்கணும், நாம்ளே செலவு பண்ணணும், நாம்ளாவது செலவு பண்ணுவோமா, அதுவும் பண்ண மாட்டோம், அது அப்படியே பேங்க்ல பாஸ்புஸ்லயே பார்த்துட்டு இருக்கணும். இப்படிதான் ஒரு லோபனுடைய காரியமா இருந்துருக்கு. அப்படி இதுல மாட்டாதவா யாரானா இருக்காதான்னு கேட்டேன், எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லையா, எல்லாரும் அப்படியேதான் இருந்துட்டு இருக்காளும், எல்லாரும் இதுல மாட்டினவா தான் இருந்துட்டு இருக்காளே தவிர மாட்டாதவான்றவா லோகத்துல யாருமே இல்லை என்பதாக சொல்லுகின்றான். அப்ப சொல்றான் வசந்தன், சொல்றேன் ஆயுஷ்மன்னே மகாமுகோ அமாத்திய துரீன புனா கிருஷ்ணா சகாயஸ்ய தே பூர்வாபர புருஷார்த்த சாதகே ஸ்வயஞ்ச சர்வசித்த சாட்சிகம் ஸ்வாது தமதயோபலம்பியமான உபலப்யமானே சர்வராஜன்ய சேவனீய சரமோபவேத சித்தே பிரத்யக்ஷ புருஷார்த்தே கஹா பிரத்யூகா. வசந்தம் கேட்கிற கேள்வி எல்லாம் அப்பப்போ ரொம்ப யோசனை பண்ண வைக்க வேண்டிய கேள்வியாக இருந்திருக்கும். வசந்தன் கேள்வி கேள்வி எல்லாம் வசந்தன் கேட்கிறான், ஆயுஷ்மன்னே மகாமோகமாத்திய துரியன, மகாமோகனுடைய அமாத்தியர்கள் மந்திரிமார்கள் அவர்களிலே தலை சிறந்தவனாக இருந்திருக்கானா லோபன். அசலபம் வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் விசாரமே இல்லை, தர்மங்கா இதெல்லாம் ஓடியே கூடும், எதுவும் தர்மமும் நிற்காது. சரி, இவனுக்கு இவனே லோபன்,
இவனுடைய துணைவியாக இருந்திருக்கா கிருஷ்ணான்றவு. அவள் வேற கூட சேர்ந்துட்டாள்னா கேட்கணுமா, அது கிருஷ்ண வந்துருத்துனாக்க. அவ ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு கிருஷ்ணையோட சேர்ந்து இருக்கிற உனக்கு புனகா கிருஷ்ணாயுஷ்யத்தை பூர்வாபுர புருஷார்த்த சாதகே ஸ்வயஞ்ச சர்வசித்த சாட்சிகம் அப்படின்னா, பூர்வாபர புருஷார்த்த சாதகமா இருந்தது. பூர்வாபரம் அப்படின்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு நான்கு விதமான புருஷார்த்தங்கள் உள்ளன. அந்த முதல் அதுல நாலுல முதல் புருஷார்த்தம், பூர்வமான புருஷார்த்தம் இருக்கிறது தர்மம், அடுத்தது அர்த்தம், அதற்கடுத்தது காமம். இப்ப தர்மம் வேணும்னாலும் தர்ம காரியம் பண்ணணும்னாலும் பணம் வேணும். ஆசை, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளணும்னாலும் பணம் வேணும். இப்ப இந்த தர்மம் அர்த்தம் என்று சொல்லக்கூடிய இரண்டு புருஷார்த்தங்கள், தர்மம் காமம் என்று சொல்லக்கூடிய இரண்டு புருஷார்த்தங்கள், இந்த இரண்டு புருஷார்த்தங்களை சாதிப்பதற்கு இடையில் உள்ள புருஷார்த்தமாக சொல்லப்படுகிற அர்த்தத்தின் தேவைப்படுகிறது. பூர்வாபுர புருஷார்த்த சாதகம் ஸ்வயஞ்ச சர்வ சித்த சாட்சிகம் அப்படின்னா இது என்ன பண்ணும் என்ன கேட்டா, ரெண்டு புருஷார்த்தங்களுக்கு தேவையாக இருந்துருக்கு, தானே புருஷார்த்தமாகியும் எல்லார் மனசுலையும் பிரத்யட்சமாய் போக்கியமாக காண்கிறது. சுவாது தமதையா உபலப்தியமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது என்னது, பணம் போய் போக்கியமாகும், பணத்தினால வரக்கூடிய சுகானுபவம்னா போக்கியமாக இருந்துருக்கும். நிறைய பணம் கொடுத்து பட்டலாசா வீடு கட்டிண்டு அதுல வாழ்ந்தாருனாக்கா அது சுகானுபவம் வரும், அது போக்கியமா இருந்துருக்கும். இது பணமே ஒரு போக்கியமா இருந்துருக்குமா என்ன அப்படின்னா, சில பேருக்கு பணமே போக்கியமா இருந்துருக்குமா, குடிசையில கூட உட்காந்துருக்கலாம் அதை பத்தி விசாரப்படல, கொசுக்கடியில கூட உட்காந்துருக்கலாம் அதை பத்தி கவலை கிடையாது அவனுக்கு. அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா பணம் பணம் பணம், அவ்வளவுதான். அந்த பேங்க்ல பாஸ்புக்ல இருந்து பார்த்தோம்னா என்ட்ரியில போட்டுட்டே வரைச்சு ஒவ்வொரு வாட்டி என்ட்ரி போட்ட செய்யும், அது நாலு டிஜிட் அஞ்சு டிஜிட் ஆச்சு, அஞ்சு டிஜிட் ஆறு டிஜிட் ஆச்சு, ஆறு டிஜிட் ஏழு டிஜிட் ஆகி இப்படி ரூபா மேல மேல போறது இருந்துருக்கேன். அதுவே புருஷார்த்தம், அதை பார்த்தாலே போறோம், வேற ஒண்ணுமே வாண்டாங்க அவனுக்கு. அப்படி இருக்கிறவன் இருக்கான், எத்தனையோ பேர் இருக்கான், தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியாதவனா இருந்துருக்கான். அவன்லாம் என்ன பார்க்கறான், சரி இவ்வளவு சொத்து இருக்க, நம்ம ஆயுஸ் மொத்தம் இந்த சொத்தை அனுபவிச்சா கூட இது மொத்தம் அழியாது, அப்படி இருக்கச்சே நாம இன்னத்துக்கு இனிமே இன்னத்துக்கு பணம் வேணும்னு ஆசைப்படுறது. பணம்ன்றது எதுக்காக, அனுபவிக்கிறதுக்கு தானே, எப்படி கேள்வி எல்லாம் வருது. அது இல்லை, பணம்ன்றது காமத்துக்காக, ஆசைய அனுபவிக்கிறதுக்காகன்னு சொல்லி சொல்லாத, பணம் சம்பாதிக்கிறதே ஒரு புருஷார்த்தம். போவான் போகின்றானை போகாமல் காக்கின்றான், என்னை கூவான் வந்து நின்றான் கொது வந்து நின்றோம் கொதுகலமுடைய பாவா எழுந்திராயின்னு அண்டாள் சொல்றார். அண்டாள் நாச்சியார் அந்த பாசுரத்துல ஒரு அர்த்தம், ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிறார். இந்த திருவாயூர் பாடியில இருந்த அத்தனை கோபியர்களும் மார்கழி மாசத்துல அவள் ஒரு விரதானுஷ்டானம் பண்ணான். இந்த விரதானுஷ்டானம் பண்ணது அது மழை வேண்டியா அல்லது கிருஷ்ணனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காகவா என்ன என்றெல்லாம், என்ன ஒரு அனுஷ்டானம் ஒரு காரியம் பண்ணுவானாக்க அது பலனை உத்தேசித்து தான் நம்ம காரியம் பண்ணுவோம். பலனை உத்தேசித்து காரியம் பண்ணச்சு அந்த பலன் என்னன்றது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையோ, அதுக்காக என்ன பலத்தை உத்தேசிச்சு அவ காரியம் பண்ணா அப்படின்னா, அவர்கள் நோன்பு நோற்றதெல்லாம் நோன்பு நோற்றதனாலே இன்னொரு பலன் வருன்றதுக்காக இல்லை, அந்த நோன்பு நோக்கிறதே புருஷார்த்தம், அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றதே புருஷார்த்தம். நாம ஏகாதசி உபவாசம் இருந்துருக்கோம், ஏகாதசி உபவாசத்தினால என்ன பலன் வருதுன்னாக்கா, இந்த ஏகாதசி உபவாசம்ன்றது ரெண்டு விதமான புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல, காமியம் நித்தியம் என்பதாக. காமியம்ன்றது என்னன்னு கேட்டாக்க, ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு
அதுக்காக உபவாசம் இருந்துருக்கு, அது காமியம். அதாவது கிரகம், ஆறாமன், கேத்திரம் அல்லது பசு, புத்திரன், இப்படி ஏதனா ஒரு வஸ்துவை விரும்பி அதுக்காக உபவாசம் இருக்கிறது இருக்க, ஏகாதசி உபவாசம் இருக்க, அது காமியம்னு சொல்றோம். நிச்சயமான உபவாசம்ன்றது என்னன்னா, பலோத்தேசியனும் இல்லாமல் இப்போ சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ற மாதிரி ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்தை பரிபாலனம் நாம பண்றோம். இப்படி பண்றது இருந்துருக்க இது நிச்சயமான உபவாசம். இது காமியமான உபவாசம், நிச்சயமான உபவாசம்னு இரண்டு விதமாக இருந்துருக்கு. இதுல நிச்சயமான உபவாசத்துக்கு பலன் ஏதாவது இருந்துருக்குனாக்க, ஒரு பலனும் கிடையாது, உபவாசம் இருக்கிறது தான் பலன். அந்த மாதிரி இந்த பணம் சம்பாதிக்கிறவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுனால ஒரு பலன் இருக்கா அப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிச்சாக்க நம்ம, அது சில பேர் இருக்கா நிறைய பணம் சம்பாதிச்சு அதனால அந்த பணத்தெல்லாம் செலவழிச்சு நிறைய போகத்தை அனுபவிக்கிறவான்னு சில பேர் இருக்கா. ஆனா நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறவா மனசுல இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, பணம் சம்பாதிக்கிறதே புருஷார்த்தம். அதுக்கப்புறம் அதை பத்தி செலவு பண்றதை பத்தி நாம அப்புறம் தீர்மானம் பண்ணுவோம், அது பண்ணணுமா பண்ணணும்ன்றது என்று. ஸ்வயம் சர்வசித்த சாட்சிக்கும் சுவாதுதமத்தையா உபலப்யமானம், அந்த பணம் சம்பாதிக்கிறதே ஒரு புருஷார்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி சர்வராஜன்ய சேவனீய சரமோபவேத சித்தே, எல்லா ராஜாக்களாலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்திருக்கிறது அர்த்தசாஸ்திரம் என்கிற சாஸ்திரம். இந்த அர்த்தசாஸ்திரம்ன்றது பணம் சம்பாதிக்கிறது சொல்றதுதான் சாஸ்திரம், வேற ஒண்ணும் இல்லை. சாணக்கிய நீத்தின்னு சொல்றது அர்த்தசாஸ்திரத்துக்குள்ள வரச்சு, அந்த பணம் சம்பாதிக்கிறது, ராஜ்யத்துல எவ்வளவு எல்லாம் இது பண்றது, இதெல்லாம் பத்தி தான் சொல்றது. ஆகையால அவளுக்கெல்லாம், ராஜாக்களுக்கெல்லாம், எல்லா ராஜாக்களும் கடைசியில அர்த்தசாஸ்திரத்தை வாசிப்பா. தனுர்வேதம் ராஜாக்கள்லாம் கத்துக்க வேண்டியது, தனுர்வேதம் எப்படி எப்படி எல்லாம் வில்லு இது பண்றதுன்றதெல்லாம் கத்துக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லச்சு அவளுக்கு சாஸ்திரம் கத்துக்க வேண்டிய சாஸ்திரத்துல முக்கியமான சாஸ்திரம் அர்த்தசாஸ்திரம். அந்த அர்த்தசாஸ்திரத்துல சித்தமாக இருந்திருக்கு தரமோபவேத சித்தே பிரத்யக்ஷ புருஷார்த்தே கஹா பிரத்யோகா, அது பிரத்யக்ஷமான புருஷார்த்தம். மீதி தர்மம்லாம் இருந்துருக்க, தர்மம் மோட்சம்லாம் இருக்க, அது பிரத்யக்ஷமான புருஷார்த்தம் இல்லை, இதுதான் பிரத்யக்ஷமான புருஷார்த்தம். இது பிரத்யக்ஷமா பணம் சம்பாதிச்சாக்க எல்லாரும் அந்த பணம் சம்பாதிக்கிறவனை பார்த்த உடனே அவனிடத்துல ஒரு கௌரவம், பணம் இருக்கிறவனை பார்த்தா கௌரவம், பணம் இல்லாதவனை பார்த்தோம்னாக்க யாரும் வந்து அவனை வந்து மதிக்க மாட்டான். சர்வே குணாக காஞ்சனமாக்கின்ற, பணம் சம்பாதிக்கிறவனா கணக்கு இருந்துட்டான்னாக்கா, அவன் கணக்கு பணக்காரனா இருந்துட்டான்னாக்கா, அவன்தான் பெரிய வித்வான், அவன்தான் பெரிய மகாத்மா, அப்படி எல்லாரும் சொல்றவளாக இருந்துருக்கான். இது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே இந்த விஷயத்துல எங்கேருந்து தடை வரப்போறது, அவன் காலப்பிராப்தாது தர்மதா தர்மத்தோவா கட்சி காரியா கர்மதந்திர பிரதானைகி. இங்க கர்மதந்திர பிரதானைகி காமதந்திர பிரதானைகின்னு ரெண்டு பாடம் போட்டிருக்கு. காமதந்திர பிரதானைகி என்பது காமம்ன்றது ஆசை, ஒருத்தனுக்கு ஆசைய கணக்கு நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னமானாக்க காமதந்திர பிரதானைகி அப்படின்னா, இவன் மனசுல இருக்கிறது அவன் தானே புருஷார்த்தம். மூணாவது புருஷ தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்ற மூணாவது புருஷார்த்தம், அந்த மூணாவது புருஷார்த்தத்தை சாதிக்கணும்னு சொல்லி சொன்னமானாக்க அர்த்தநாமா புருஷார்த்தா வசீகாரியா தொய்யாய தோகி அப்படின்னு சொல்ற, அர்த்தம்ன்ற புருஷார்த்தத்தை சம்பாதிச்சாதான் ஆசைன்ற புருஷார்த்தத்தை நாம அடைய முடியும். அர்த்தம் இல்லைன்னாக்க, அர்த்தம்ன்றது இந்த இடத்துல பணம்,
பணம் இல்லைன்னாக்கா மனைவி கூட மதிக்க மாட்டார். இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இப்படி லோகத்துல இருந்துட்டு இருக்கிறது. அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா, தர்மத்தோவா அதர்மத்தோவா அதர்மத்தோவா கட்சி காரியா, தர்மமாவது இருந்துட்டு போட்டோம் அதர்மமாவது இருந்துட்டு போட்டோம், எப்படியோ ஒரு பிரகாரமாக கட்சி காரியா பணம் சம்பாதிச்சாகணும், சம்பாதித்தும் உபஜயிச்சுவாகணும். காலப்பிராப்தாது தர்மத்தோவா அதர்மத்தோவா அப்படின்னு, ஒரு காலத்துல தர்மமா இருந்துட்டு இருக்கிறது அதர்மமா, ஒரு காலத்துல அதர்மமா இருந்துட்டு இருக்கிறது பிற்காலத்துல அது தர்மமா ஆயிடும், ஒரு காலத்துல தர்மமா இருக்கிறது பிற்காலத்துல அதர்மமா ஆயிடும். இதுக்கு சொல்லக்கே எல்லாரும் சொல்லுவா கால தர்மம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ இன்னைக்கு லோகம் போற நிலையில எல்லாரும் திருப்பி கேட்பா, இன்னைக்கு லோகம் போற நிலையில நாம எல்லாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், பிரம்மயஜம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தால ஜெபம் பண்ணணும், இப்படி எதை பத்தியும் நாம விசாரம் பண்ணக்கூடாது, நம்ம ஆற்றுல பெருமாள் ஏதோ திருவாராசனத்துக்கு அபிகமனம் உபாதானம் இஜேன்னு எல்லாம் சொன்ன பிரகாரம் பஞ்சகால பாராயணங்களா இருந்து நாம பகவத் ஆராதனெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், இப்படி பண்ணிட்டு இருந்தாக்கா நமக்கே பெருமாள் எல்லாம் கொடுப்பே ஆகையில தானா எல்லாம் வரும் அப்படின்னா, இப்படி பண்ணிருந்தாக்கா எத்தனை பேருக்கு என்ன விருத்தி கிடைச்சிருக்கு, இது என்ன கிடைக்கும், என்ன பண்ண முடியும். நமக்கும் ஒரு சம்சாரம் இருந்துட்டு இருக்கு, இந்த சம்சாரத்துல அந்த பசங்களையோ மனைவியோ மாதா பிதாக்களையோ ரட்சணம் பண்ண வேண்டியது ஒரு கடமை இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கடமையை ஆற்றணும்னாக்கா அதுக்கு நாம பஞ்சகால பாராயணால ஆத்துல உட்காந்துட்டு அத்தியனம் பண்ணிட்டு மீதி போக்குல யாரான வரவாளுக்கு சொல்லி கொடுத்துட்டு எந்த ரூபாயும் விரும்பாத தேசிகன் மாதிரி இருந்தாக்கா காரியம் ஆகுமா, இது எத்தனை நடக்கும். இது நம்ம பசங்கள்லாம் மாத்திரம் மீதி பசங்க மாதிரி வாசிக்கணும்னு எண்ணம் வராதா, இப்படி எல்லாம் இருக்கச்சே நான் தர்ம மார்க்கத்திலேயே சம்பாதிக்கணும்னு இப்ப ஆசை இருக்கும் இல்லையோ, நமக்கும் நம்ம பசங்க எல்லார மாதிரி ஒரு இன்ஜினியரிங் வாசிக்கணும் ஒரு பெரிய எம்பிஏ வாசிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசை இருக்கும், அதுக்கு உண்டான செலவு இருக்கு, அந்த செலவு நமக்கு வேணுமே. அதுக்கு தர்ம மார்க்கத்துல பிராமணன் என்ன சொல்லியிருக்கோம், யஜன யாஜனத்தினாலதான் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கான், அவன் அத்தியனம் சொல்லி கொடுத்தா கூட அந்த சொல்லி கொடுக்கறதுக்காக ரூபா வாங்கக்கூடாது, இப்படி பண்ணுவானா பிரதகாத்தியனம் சொல்றதை ஆகையால இது சொல்லி கொடுக்கறதுக்காக வேதம் சொல்லி கொடுக்கறதுக்காக ரூபாவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோங்க. அப்ப நான் எப்படிதான் பழைக்கணும், எனக்கு மாத்திரம் ஆசை இல்லையா, நானும் மனுஷியல் தானே, நானும் பிரகிருத்தியில இருந்துருக்கவன் தானே, ஆகையால என்னுடைய ஆசையை நான் எப்படி பூர்த்தி பண்ணி வைக்கிறது. ஆமாம்பா, உனக்காக தான் சொல்லிருக்கு தர்மத்தோவா அதர்மத்தோவா கட்சி காரியா அப்படின்னா, முடிஞ்சா தர்ம மார்க்கத்துல சம்பாதி, முடியலன்னா அதர்ம மார்க்கத்துல சம்பாதிச்சதுனால ஒண்ணும் தப்பில்லை. எப்படி சொல்றோம், நமக்கு தர்ம மார்க்கத்துல சம்பாத்தியன்றது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, பிராமணனுடைய கிருத்தியத்தினால குடும்பத்தை நடத்த முடியலன்னு சொன்னமானாக்கா ஆபத்து அபராவிருத்தின்னு சொல்லிருக்கு. ஆபத் காலத்துல அடுத்ததா அனந்தராவிருத்தி, அடுத்ததாக இருந்துட்டு இருக்கிற க்ஷத்ரிய தர்மமோ வைசிய தர்மமோ ஏதோ ஒரு தர்மத்தை ஆசிரியச்சு நாம குடும்ப ரட்சணாதிகள் நாம பண்ணணும்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால இது தர்மத்தா சம்பாத்தியம் கட்சி காரியா, அதர்மத்தா சம்பாத்தியம் அப்படின்னு சொல்றது. அதர்மத்தா சம்பாத்தியம்னாக்கா நேர் மார்க்கத்துல திருடி பொய் சொல்லி தப்பு காரியம் பண்ணி இதெல்லாம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் சம்பாதிக்கிறது எதுக்காக சொல்றோம், நம்ம பசங்களை ரட்சணம் பண்றதுக்காக தான். கட்சி காரியா கர்மதந்திர பிரதானி, அவ செய்யணும்னு நினைக்கிறவாளா இருக்கிறவாளால இப்படிதானே பண்ண வேண்டியிருக்கு. உபனிஷத்தே அப்பதான் சொல்றது, நகஞ்சன வசதோ பிரத்யாசக்ஷீத தத்வ்ரதம் தஸ்மாத்யயாகயாச விதயா
பக்வன்னம் பிராப்னுயாத் ஆராத்யஸ்மா அன்னமித்யா சக்ஷதே. இது உபனிஷத் சொல்லுது. நகஞ்சன வசதௌ பிரத்யாசக்ஷீத. நம்ம மாத்துக்கு யாரனா வந்தாள்னாக்கா, அதுவும் ராத்திரியில வந்தாள்னாக்கா, அவளை பட்னியா போட பட்னி போடக்கூடாதான். இது சாஸ்திரம் சொல்ற வார்த்தை. எப்படியான நகஞ்சன வசதம் பிரத்யாசக்ஷீத, அவனுக்கு உபச்சாரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அவனுக்கு ராத்திரி ஆகாரம் இருக்கும்படியாக பண்ணணும், அவன் ராத்திரி சாப்பிட்ற மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணாதான் நமக்கு க்ஷேமம் உண்டாகும். சரி, இப்போ ராத்திரி மொத்தம் வந்துட்டான், அவனுக்கு ஆகாரம் போடுறதுக்கு ஆற்று ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது நமக்கு? தஸ்மாத் ஜயாகயாச்ச விதயா பக்வன்னம் ப்ராப்னுயாதே. இப்ப ராத்திரியில நம்மாத்துக்கு வந்தவனை ரட்சிக்கிறதுன்றது தர்மமாயிட்டபடினால, அந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்காக ஜயா கயாச்ச விதயா பக்வன்னம் ப்ராப்னுயாது. எப்படியான பணத்தை சம்பாதிச்சுடுவா, எப்படியான அன்னத்தை சம்பாதிச்சுடுவா, அது தர்ம மார்க்கமாவது இருக்கட்டும் அதர்ம மார்க்கமாவது இருக்கட்டும், எப்படியோ ஒண்ணு சம்பாதிச்சு ராத்திரி உங்காத்துக்கு வந்த அதிதி பட்னி இல்லாத பார்த்துக்கோ அப்படின்னு வேதம் சொல்லும். கடோபனிஷத்துல ஒரு விருத்தாந்தம், கடோபனிஷத்து ஆரம்பத்துக்கே காரணமான ஒரு விருத்தாந்தம், நச்சிகேதஸ்னுடைய விருத்தாந்தம் வருது அந்த இடத்துல. இந்த நச்சிகேதஸ் அவ அப்பா யாகம் பண்ற, நச்சிகேதஸ்னுடைய அப்பா யாகம் பண்ற, யாகம் பண்ணச்சே அவர் அவர் சர்வஸ்வதானம்னு சொல்லக்கூடிய ஒரு யாகம் பண்ற, தன்னீதுன்னு என்ன இருந்துருக்கோ எல்லாத்தையுமே கொடுத்துடுற அந்த தானத்துல அந்த யாகத்துல. அப்படி சர்வஸ்வதானம்னு சொல்லி பண்ற யாகம் பண்ணச்சே எப்படிப்பட்ட வஸ்துக்களை எல்லாம், அந்த பசுக்கள் தான் அந்த காலத்துல தனமாக இருந்துருக்கு, அந்த பசுக்களை எல்லாம் தானம் பண்றா, எப்படிப்பட்ட பசுக்கள் அவைன்றது தான் இங்க பிரச்சனமே. பீட்டோதுக்காக ஜக்த திருநாகா அப்படின்னு அதெல்லாம், அந்த மாடெல்லாம் எப்படி இருந்தான்னாக்க, ஒரு காலத்துல தண்ணி குடிச்சுன்னுதான். இப்ப அதுக்கு இருக்கிற நிலை என்னன்னா, தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு நிலை. ஜக்த திருநாகா ஒரு காலத்துல புல்லு மேய்ந்து கொண்டு இருந்தன, இப்போ அவ இருக்கிற நிலை என்னன்னா, இனிமே புல்ல கொண்டு வந்து வாயுள்ள வச்சா கூட அவளால சாப்பிட முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவ எல்லாம் இருந்துருக்கு. அந்த மாதிரி மாட்டை போய் இவர் விக்கிற எல்லாம் தானமா பண்ற, இத பார்த்தா மனசு கேட்கலையா நச்சிகேதத்துக்கு? நாம யாருக்கான தானம் பண்ணமானாக்க, அந்த வஸ்து நல்ல வஸ்துவா தானம் பண்ணும். கெட்டுப்போன வஸ்து, இனிமே உபயோகப்படாத ஒரு வஸ்து, அதை போய் தானம் பண்ணேன்னு பண்ணமானாக்க, அதை காட்டிலும் பாப்பம் வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த நச்சிகேதஸு அவ அப்பாவை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தேனான். அப்பா நீ சர்வஸ்வ தானம் தானே பண்றே, இந்த தானத்துல நானும் சர்வத்துல நானும் அடங்கினவனா போயிட்டுனேன், என்ன யாருக்கு தானம் பண்ண போறாரு, என்ன யாருக்கு தானம் பண்ண போறாருன்னு அவர் கேட்கறே, அந்த நச்சிகேதஸ் கேட்கிற அந்த சின்ன குழந்தை பாவம் கேட்ட உடனே அவர் கோபம் வந்துடுச்சு. கொஞ்சம் இறா கொஞ்ச நாள் இருந்து பார்த்துருக்கு, திருப்பி திருப்பி அசையே கேட்டுருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பசுவை தானம் பண்ணச்சேலாம் அந்த குழந்தைக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை யமனுக்கு கொடுக்க போறேன்டா, யமனுக்கு தானம் பண்ண போறேன்டான்னு சொல்லிட்டு கடைசியில் கோபம் வந்து யமன் வந்து தான் யமனுக்கு போகணும் இல்லையோ, யமலோக யமன் பட்டாலெல்லாம் வந்துட்டா இவ்வளோ ஆயிடுச்சும் போகணும். அப்போ இவர் சொல்றே, பா நீ உனக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாதையோ என் வாயில வந்துடுத்து, உன்னை யமனுக்கு கொடுக்குறேன்னு வந்துடுத்து, இப்போ நீ யமலோகத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்து, நீ போற வேளை ராத்திரி வேளையா இருந்து அங்க கணக்கு யமன் கணக்கு இல்லாத போயிட்டான்னாக்கா, நீ அங்க வேற யாரானா உபச்சாரம் பண்ணாள்னாக்கா அந்த உபச்சாரத்தெல்லாம் ஏத்துக்காத, அது எவம் யமம் வர வரைக்கும் நீ பட்னியாவே இருந்துரும், அப்போ உனக்கு பெரிய லாபம் ஏற்படும்னு சொல்லிட்டேரவர்.
இங்கேருந்து போறான், போற இன்னைக்கு அந்த இடத்துல ஊர்ல இல்ல, யம தர்மராஜா எங்கயோ வெளில போயிருக்கு. ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, மூணு நாள், மூணு நாள் பட்னி, மூணு ராத்திரியும் பட்னியாவே இருந்துட்டான் இந்த குழந்தை. நாலாவது நாள் வர யம தர்மராஜா வரே, இந்த குழந்தையினுடைய தேஜஸ் அந்த யமலோகத்தையே தகிக்கிறதாம். அப்படிப்பட்டதா இருக்கு, யமனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. என்னடாச்சு, என்ன உனக்கு என்ன, என்ன உன்னுடைய தேஜஸ்தான இந்த லோகத்தையே தகிக்கிறத, உனக்கு என்ன வேணும் சொல்லு, மூணு வரம் கேளு, நான் உனக்கு மூணு வரம் கொடுக்குறேன் நானு என்று சொல்றான். அதுக்கு காரணம் மூணு ராத்திரி பட்னியா இருந்தது தான். அந்த ராத்திரி வேளில் யாரானா நமக்கு அதிர்ச்சியா இருந்து அவ கணக்கு பட்னியா வேற இருந்துட்டாள்னாக்க, அவளுடைய தேஜஸ் நம்ம குடும்பத்தையே தகிச்சுடுவான். ஆகையால நம்மாத்துக்கு ஒருத்தர் ராத்திரி வேளில் வந்துட்டு அவன் பட்னியா போறத நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்படியான தர்ம மார்க்கமோ அதர்ம மார்க்கமோ எப்படியோ ஒண்ணு அவ இந்த விரதத்தை அனுப்பிக்கணும்னாக்கா, அவ ஆத்துல ராத்திரி வேளில் வந்தவாளை பட்னி இல்லாத அனுப்பிக்கணும்னு சொன்னோம்னாக்கா, ஏதோ ஒரு மார்க்கத்தை ஆசிரியிச்சு அன்னத்தை சம்பாதிக்கணும்னு உபனிஷத்தே சொல்லியிருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி ஏயாக்கையாச்ச விதையா, தர்மத்தோவா அதர்மத்தோவா கட்சி காரியா, இது தனக்கு சாதகமாக எடுத்துக்கிறான் வசந்த. லாபே குப்தாவ பிரதானம் வ்ரதேவா ஸ்வயா யக்தோ ஹ்யத நாமா புமர்த்தஹ. அர்த்தநாமா புமர்த்தஹா அப்படின்னு அர்த்தம்னு பேர் இருக்கேன், அதுவே புருஷார்த்தம். ஒரு விஷயம் பார்க்கணும், இது எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதுல லாபே குப்தாவ பிரதான விரதே அப்படின்னு, அந்த பணம் சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறமா அதை காக்கிறது, அதுக்கு யாருக்கும் கொடுக்காத பத்திரமா வச்சுக்கிறது, இது மூணு விரதம் நம்மளுக்கு. நாம அதானே பண்ண போறோம், நாம பண்ணிட்டு இருக்கிறதும் அதானே. இது நாம நாமன்னு உங்களெல்லாம் சேர்த்துட்டேன், இந்த மாதிரி நீங்களாம் நினைச்சு வேணாம், உங்களில் எத்தனையோ பேர் தார்மிகாலா இருக்காளோ என்னமோ, நான் இப்படிதான் இருக்க மாதிரி எனக்கு தோன்றது. எனக்கு என்ன, நான் என்ன தர்மகாரியம் பண்றேன்னு எனக்கே தோண தெரியவே இல்லை. ஒரு மாதம் சம்பாதிக்கிறோம், ஒரு மாதம் சம்பாதிச்சோம்னாக்க இந்த மாதத்தில் என்னென்ன செலவுன்னு பார்க்குறோம், ஏதோ செலவாகுது, செலவான பிற்பாடு செலவுகளுடைய மீதி பர்சன்டேஜ் சேவிங்ஸ்னு பண்ணுறோம். அந்த மாதத்தில் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க தர்ம காரியத்துக்காக என்ன செலவழிச்சிருக்கோம்னாக்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன் அது ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜாக தான் இருக்கும் அந்த தர்மகாரியத்துக்கு. அதுவும் தர்மகாரியம்னு நினைச்சுட்டு நாம செலவு பண்ணினதும் கூட அதுக்கு நம்மளுடைய ஒரு தன்காரியம் சொகாரியம் ஒன்று இருக்கும், அதுல சுவலாபம் ஒன்று இருக்கும். அந்த தர்ம காரியத்துல இப்படிதான் நாம பண்றோமே தவிர, அதாவது பிராயண பண்ற. எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்கா, அவ என்ன பண்றான்னா, மகானுபாவம் நிச்சயம் அவள்லாம் நம்ம வந்து விசேஷமா கொண்டாடுறேன் நான். அவெல்லாம் ஒரு பர்சன்டேஜ், இந்த மாசத்துல 10,000 ரூபா நமக்கு வருமானம் அப்படின்னாக்க, ஒரு 500 ரூபா, ஒரு 5% 500 ரூபா எடுத்து வச்சுக்கிறோம். இந்த 500 ரூபாய் நாம தர்ம காரியத்துக்கு செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு பண்றோம். ஆனா பொதுவா நிறைய பேர் என்ன பண்றான்னு கேட்டோம்னா, அவ செலவு போக மீதி வர ரூபாய சேவிங்ஸ்னு ஒரு பக்கம், அதுக்கு மேல என்னத்துக்குடா இவ்வளவு சேவிங்ஸ் இருந்து என்ன பண்ண போறது அப்படின்னு கேட்டோம்னா, பாவியில ஏதான ஒரு பெரிய செலவு வந்ததுன்னாக்க அந்த செலவுக்காக இது இருக்கட்டும் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த காலம் ரொம்ப கொடியதா இருக்கேன்னு. ஆகையால இப்ப நாம அர்த்தத்தையே புருஷார்த்தமா நினைச்சுட்டு இருக்கிறவா பண்ற காரியம் என்னன்னு கேட்டோம்னா, பணம் சம்பாதிக்கிறது, சம்பாதிக்கிறத பத்திரமா வச்சுக்கிறது. இது பத்திரமா வச்சுக்கிறதோட மாத்திரம் இல்லாமல்
யாருக்கும் கொடுக்காத செலவழிக்காத வச்சுக்கிறது. இந்த மூணு தான் நமக்கு விரதமாக இருக்கு. அப்பிரதானம் விரதேவா துவையாயத்தகா ஹெத்தனமா புமர்த்தா, இது மூணுலையும் அர்த்தம்ன்ற புமர்த்தம் இருக்க, புருஷார்த்தம் இருக்க, தொய்யாயத்தகா லோபனுடைய ஆயத்தத்துல இருந்துருக்கு. லோபனுடைய அதீனமாக தான் எல்லாருமே இருந்துருக்கான் அப்படின்னு இப்படி வசந்தன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். இவ்வளவு நாள் நம்ம நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். லோபன் இப்படிப்பட்டவன், கிருஷ்ணா இப்படிப்பட்டவள், குரோதன் இப்படிப்பட்டவன். குரோதன் புகாத இடம் ஒண்ணுமே கிடையாது. எந்த இடத்துலயான மானாவமானம் எவ்வளவுதான் பெரிய வித்வானா இருந்தா கூட ஒரு மானம் அவமானம்னு நினைச்சிருந்த உடனே ஒரு திடீர்னு கோபம் வந்துடுறது. இப்படி கோபம் புகாத இடம் இல்லை, காமம் புகாத இடம் இல்லை, எல்லாத்துக்கும் சகக்காரமா நான் இருந்துட்டு இருக்கேன், நான் வசந்தன் இருந்துட்டு இருக்கேன்னு இது எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து தள்ளின்னு இருக்கா. இது வரைக்கும் இப்ப வசந்தனுக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்துருக்கு. இப்ப என்ன பண்ணணும், விவேகனுடைய ரக்ஷணத்துல இருந்துருக்கிற புருஷன் சமாதின்னு சொல்லக்கூடிய யோகத்துல இருந்துருக்கான். அதுவும் பெருமாள் விஷயமான யோகம். அதுலயும் மோட்சம் அடையணும், இந்த சம்சாரத்திலேருந்து நிவிருத்தி வரணும்னு அவ ஒரு யோகத்தை பண்ணிட்டு இருக்கான், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான் புருஷன். அவனை புருஷனை விவேகனுடைய பிடியிலேருந்து எப்படி வெளியில கொண்டு வரும், அது என்ன சாதாரணமான காரியமா, அதுக்கு என்ன மாதிரி வியூகம் பண்றது, ஒரு யுத்தம் மாதிரி. விவேகனோட நடக்க போற ஒரு யுத்தம் இது. இந்த யுத்தத்துல எப்படிப்பட்ட வியூகத்துல நாம நாலு பேரும் போய் சாதிக்கிறதுன்னு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருத்தான் வசந்தனுக்கு. திருண்வந்து சர்வே பவந்தகா மாமகம் மனயோகம், நீங்க எல்லாரும் நான் சொல்றதுக்கு, இப்ப நான் கேட்கறதுக்கு ஒரு காது கொடுத்து கேட்கணும், நான் சொல்றத காது கொடுத்து கேட்கணும். என்ன ஆச்சு அப்படின்னா, விவேக கவச துர்பேத விஜானஹா விபச்சித்தமஹா கதங்காரம் அவஸ்கந்தனியா அப்படின்னா, இப்ப புருஷன் எப்படி இருக்கான் தெரியுமா, விவேகன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிளக்க முடியாத ஒரு கவச்சம். அந்த கவச்சத்தை போட்டுண்டு துர்பேத விஞ்ஞானகா அப்படின்னா, அவன் பிளக்காகாத ஒரு அறிவோட கூட இருந்துட்டு இருக்கான். அவன் வித்வானான புருஷன். அவனை நாம எப்படி இருந்து அவனோட மோதல், எப்படி அந்த புருஷனோட மோதி ஜெயிக்கணும். வித்வானான புருஷன் சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த புருஷார்த்தங்கள்ல இருக்கிற தாரதமியத்தை தெரிஞ்சின்றவன். புருஷார்த்தங்கள்ல அர்த்தம்ன்ற புருஷார்த்தம் இருக்க, ரெண்டாவது புருஷார்த்தமா இருந்தாலும் கூட இது எத்தனை நாளைக்கு இருக்க போகுது. எத்தனையோ கோட்டீஸ்வரனா இருந்துட்டு இருக்கான், பெரிய லோகத்துல இவனை காட்டிலும் கோட்டீஸ்வரர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றா. நான் சமீபத்துல யாரோ ஒரு இதுல கேள்விப்பட்டிருந்தானு, ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ள அந்த உலகத்திலேயே அக்ரகண்யனாக இருந்துருக்கிற தலையாய கோட்டீஸ்வரன்கள்ல ஒரு கோட்டீஸ்வரனா ஒருத்தன் ஆயிட்டான் அப்படின்ட்டு. சரி, அவன் பரம்பரையா பணக்காரனா இல்லை, புதுசா பணக்காரனா தான் ஆயிருக்கான். அந்த 30 35 வயசுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கோட்டீஸ்வரனா இருந்தான். ஆனா அந்த கோட்டீஸ்வரனுடைய சத்தை எவ்வளவு நாள் இருந்து நகர்த்த முடியல. அவனும் ஏதோ 40 50 வயசுக்குள்ள அவன் போயிட்டான்ற மாதிரி ஏதோ சொல்றான், ஏதோ வச்சுக்கோங்களா. அவனுக்கு அனுபவம்ன்றது அவ்வளவுதான் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றான். இப்ப இந்த பணம்ன்றது எவ்வளவு நாள் இருக்க போறது, எவ்வளவு அனுபவிக்க போறோம், இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விவேகம் வந்துருக்குனாக்க எத்தனை கோட்டியோ எத்தனை லட்சமோ எத்தனை கோட்டியா இருந்தாலும் அதை திருணமா நினைப்பா. அந்த விவேகம் கணக்கு வந்துருக்குனாக்க அப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கவாளால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சுவாமி தேசிகன் தான் அதுக்கு திருஷ்டாந்தம். சுவாமி தேசிகன மாதிரி இருந்துட்டு இருக்கவா போறோம். பிரசுதி பூரகம்னு சொன்ன ஒரு சடங்கா தீர்த்தம் இருந்தா போறோம், ஒருவேளை ஆகாரம் இருந்தா போறோம். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், அவ்வளவு மொத்தமா தீர்த்தம் வேணும் எனக்கு, இந்த குளத்துல இருக்கிற தீர்த்தம் வேணும், ஒரு டம்ளர் தீர்த்தம் இருந்தா எனக்கு போறோம்.
இப்படி அதுக்கு மேலே குழப்பமா சாப்பிட போக முடிய போகிறது ஒன்று. அந்த மாதிரி எவ்வளவு இது பண்ணணுமோ அன்னைக்கு இருந்தால் போருமேன்னு நினைக்கலாமே என்று ஒரு விவேகம்னாக்கா, அவள்லாம் பெருமாள் விஷயத்தில் புத்தியை செலுத்தி அந்த பெருமாள் விஷயத்தில் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்படி அவள் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டவானாக்கா பிராப்தியேதர வைத்திருஷ்ண பிராப்தியமாக இருக்கிறது, அவர்கள் அடைய தகுந்ததாக இருந்துருக்கிறது எம்பெருமான். அதுதான் மோட்சரூபமான புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம் தவிர மீதி புருஷார்த்தங்களாக சொல்லப்படுகின்ற தர்மம் அர்த்தம் காமம் இவைகளிலே வைத்திருஷ்ண இவைகளிலே ஏறெடுத்தும் பார்க்காமல் இருக்கும் நிலை. இந்த நிலைய சொல்றதுதான், இப்படிப்பட்ட நிலையில கணக்க அவன் இருந்துட்டான்னாக்கா காமனால என்ன பண்ண முடியும், குரோகனால என்ன பண்ண முடியும், லோபனால என்ன பண்ண முடியும், கிருஷ்ணா கூட இருந்தா இருந்துட்டு போட்டுமே வசந்தன் இருந்தா என்ன பண்ண முடியும். ஆகையால இப்போ இவன் விவேகனோட சேர்ந்து இருக்கிற புருஷனை அந்த யோகத்திலேந்து அந்த யோகத்திற்கு தடங்கள் உண்டு பண்றதுக்கு எப்படிப்பட்ட வியூகத்தை அமைக்கிறது, இதுக்கு ஏதாவது பெரும ஒருத்தர் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காதுங்க ஒண்ணு வசந்தம் சொல்வான். அதுக்கு காமன் சொல்றான், இப்போ காமகா ஏவம் அகம் ஏத்தது ஏத்தது அத்தியவசாமி, நான் இப்படி நினைக்கிறேன். இப்படி வியூகம் கணக்கு பண்ணவானாக்க இது சௌகரியமா இருக்கும். அப்படின்னா அகந்தாவது அத்தியம் கட்டாமி ஒரு வியூகம், இந்த வியூகத்துல காமன் முன்ன போறான். அகந்தாவது அக்ரேசரா கச்சாமி பவத்பிஸ்து சத்வயம் பாஷ்ணிச பரிபாலயத்பிஹி அந்தரா நிவேசிய ஸ்ருஷ்ணாம் அனுப்ளவைஹி பவிஸ்வரிகம். கிருஷ்ண பெண்ணா போயிட்டா, பெண்ணா இருக்கிறதுனால அவளை நடுவில் வச்சுக்கணும், நடுவில் இது பண்ணணும். இந்த ரெண்டு பக்கம் பின்பக்கம் மூணு பக்கம் இருக்கு, அதுல காமன் மென்ன போயிட்டான், குரோதன் இருக்கான், லோபன் இருக்கான். குரோதனும் லோபனும் ரெண்டு பக்கத்துலயும் சைட்ல இருக்கான். வசந்தம் தான் பயந்தாங்குழியா இருக்கான், எப்ப பார்த்தாலும் பயப்படுறவனா இருக்கான், நீ பின்னாடி வந்துக்கோ. இப்படி ஒரு வியூகம், நான் ஆசை இருக்கு நான் முன்னாடி போய்க்கிறேன். எல்லா இடத்துலையும் ஆசை தான் முன்ன நிற்கும், அப்புறம்தான் காமம் குரோதம்லாம் வரும். ஆசை பிரயுக்தமானது தான் வருது, ஆசை தான் முன்ன வரும், அப்புறம்தான் குரோதம் லோபம்லாம் அப்புறம்தான் அடுத்தது வரும். ஆகையில் நான் முன்ன இருக்க அந்த திருஷ்ணான்றது இருக்க அது குப்தமாக இருக்கும், இது உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளே தான் இருக்கும், அது வெளியில் தெரியாது. இந்த தாகம் கூட நம்ம பார்த்தோம்னாக்க மனசுக்கு அந்த உள்ளுக்குள்ளே தான் இருக்குமே தவிர அது வெளியில் இருக்க தெரியாது. அகையால அத்தை நடுவில் வச்சிட வேண்டியது. வசந்தம் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பின்னாடி போறவன், அகையால அவன் பின்னாடி இருந்துட்டு போட்டோம். இப்படி ஒரு வியூகத்தை நாம பண்ணிட்டோம்னாக்க யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட அக்ரேசரா கச்சாமி பவத்திஸ்து பட்சத்வயம் பாஷ்ணிச்ச பரிபாலயத்திகி அந்தரா நிவேசிய திருஷ்ணாம் அனுப்ளவைகி பவித்தவ்யம். அந்த திருஷ்ணாவைய நடுவில் வச்சுட்டு நாம் போகணும். இப்படி போனமானாக்க என்ன ஆகும் அப்படின்னா தது அனேன துர்பேதேன வியூகேன துராத்மனா விவேகசிய ஸ்வகுல வித்வம்சன மனோரத பிரத்யூகி பவிஷ்யாமஹா. இப்படி வியூகம் அமைச்சு நாம போனமான இந்த வியூகத்தை புழக்கவே முடியாத ஒரு வியூகம். இந்த புழக்கவே முடியாத வியூகத்தில் நமக்கு போனோம்னாக்க என்ன ஆகும் என்று கேட்டோம்னா துராத்மாவாக இருந்திருக்கிற விவேகனின் பேராசை, அந்த பேராசை என்ன பண்றதுன்னா தன் குலத்தையே அழிக்க வேணும்ன்றது, அதுக்கு தடை செய்வோம் அப்படின்னு. எந்த குலத்தை விவேகன் அழிக்கணும்னு நினைக்கிறான், இந்த சம்சாரம் இருக்க இது அவளுடைய குலம், இதுல பத்தனா இருந்துருக்கா ஜீவன். இந்த பத்தனா இருக்கிற ஜீவனுக்கு வரைச்சு இந்த சம்சாரத்தை அழிக்கணும்ன்றது ஒண்ணு.
இல்ல தன் குலம்னு எடுத்துட்டப்பனாக்க புருஷனுக்கு ரெண்டு பேர், மகாமோகனும் புருஷனோட சேர்ந்தவர், புருஷனை சேர்ந்தவர் தான், சேர்ந்தவன் தான். விவேகனும் புருஷனை சேர்ந்தவன் தான். அந்த விவேகனுக்கு எண்ணம் என்னன்னா, தன் குலத்தை சேர்ந்த மகாமோகன்லேருந்து ஆரம்பித்து மகாமோகன், காமன், புரோகன் இப்படி எல்லாரையுமே அழிக்கணுன்ற ஒரு எண்ணம். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்துருக்கிற விவேகன், அந்த விவேகனால ஒன்றும் பண்ண முடியாத, நுழையவே முடியாத அபேத்தியமாக இருந்துருக்கிற ஒரு வியூகத்தோட அவனோட போதினமானாக்கா நாம ஜெயிச்சுள்ளோம். இதுதான் இவன் சொன்ன, காமன் சொன்ன வியூகம். சில வியூகங்கள்லாம் புழக்க முடியாது, சில வியூகங்களை பிளந்தாக்கா மறுபடியும் பிளந்து உள்ள போயிடலாம், அதுலேருந்து வெளியில வர முடியாது. மகாபாரதத்துல பத்ம வியூகம்னு ஒரு வியூகம், அந்த வியூகத்தை எப்படி பிளக்கிறதுன்றது, அது பிளந்து அந்த வியூகத்தை பிளந்து உள்ளேயே போக முடியாது. அந்த பிளந்து உள்ள போறதுக்கு தெரிஞ்சவனாக இருந்தவன் அபிமன்யு. அந்த அபிமன்யுக்கு பிளந்து உள்ள போறதுக்கு தெரியுமே தவிர அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு தெரியாது. ஆகையால தான் கடைசியில் அபிமன்யு அதில் வதம் பண்ணப்பட்டான். அந்த மாதிரி வியூகம்ன்றது, போர்க்களத்தில் வியூகம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு வழி, அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சொல்ற. ததா வியூகிய சர்வே பஞ்சஷாணி பதானி பரிக்ராமந்தி. இப்படி வியூகம் பண்ணிட்டு இப்படி ஒரு அஞ்சாறு நட, இப்படி இப்படி கொஞ்சம் தூரம் தப்படி நடந்து போறாளாம். போகச்சே காமன் சொல்றான், சரபத சரபத புங்கித சரம் பௌஷ்யம் தனுர் ஆந்தோளையன்னு அப்படின்னு. அவன் தன்னுடைய காமனுக்கு உண்டான ஒரு தனுசு, அந்த தனுசு கரும்பு தான் தனுசு. அதுல நானாக இருந்துருக்கிறது பூவை தொடுத்த வில்லு பூ தான் இருந்துருக்கு. அந்த காமன் தன்னுடைய தனுசை ஒரு பரபரப்போட அசைச்சுட்டே போறானா, அதுல நாணேற்றிய வில்லாக இருந்துருக்கு. அவ வச்சுட்டு சொல்றான், பசதா பசதாவது இதானீம் அதித்ய தன்வனஹா மே லலித கோராணாம் இஷூனாம் லட்சிய லாபம். பிரம்மாஸ்திரம் மாதிரியோ மீதி அஸ்திரங்கள்லாம் மாதிரி அப்படியே கடினமான அஸ்திரம் இல்லை, காமன்ட இருக்கக்கூடிய அஸ்திரம் இருந்திருக்க, லலிதமான அஸ்திரம். காமன் சொல்றான், பசதாவது இதானீம் அதித்ய தன்வனஹா மே, அப்படியே நான இழுத்துட்டு மேல அம்ப விடுறதுக்கு சித்தமாக இருந்துருக்கான். என்னுடைய லலிதமாக இருந்துருக்கிற புஷ்பங்கள் தான் அவனுக்கு தனு வில்லு. அந்த புஷ்பங்கள்னால அதனால வரக்கு, இது லலிதமாக இருந்தாலும் கூட வரக்கூடிய பலன் இருக்க அது ரொம்ப கடினமா இருந்துருக்குமா, கொடூரமா இருந்துருக்குமா, அது என்ன வருதுன்றது பாரு அப்படின்னா, பிரணிதான விசேஷ பாவிதாத்மா கரண கிராம நிரோதிஷ்பிரகம்ப. கேக்குது சார், நிஷ்பிரகம்பிருத்தஸ்வசனோ நிவத்தி தர்ம புருஷ தியக்த பரிக்ரஹோயமாஸ்தி. இந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்தினால சொல்ற, காமன் சொல்ற வார்த்தை, புருஷன் என்ன பண்றான், பிரணிதானம், பிரணிதானம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சமாதியில இருந்துருக்கிறது. அந்த லட்சியபூதமான புருஷனுடைய ஸ்திதி என்ன, புருஷனுடைய ஸ்திதி தான் இப்ப லட்சியமா இருந்துருக்கு. புருஷனை எப்படியானா இவர்கள் தன்னுடைய அவனுடைய சமாதியிலேருந்து கலைச்சி தன்வசமாக ஆக்கணுன்றது தான் இவளுடைய எண்ணமாக இருந்துருக்கு. அந்த புருஷன் எப்படி இருக்கான்றத பாக்குறது இந்த ஸ்லோகத்தினால சொல்ற.
சமாதி திருஷ்ட பரமாத்மா, பரமாத்மஸ்வரூபா பிரணிதான விசேஷ பாவிதாத்மா சேஷித அந்தராத்மான்னு அர்த்தம். கரணகிராம நிரோத நிஷ்பிரகம்பா நிபுத ஸ்வசனா நிவத்தி தர்மா புருஷா சக்த பரிகிரகா அயம் ஆஸ்தே, அயம் புருஷா ஆஸ்தே, இந்த புருஷன் இருக்கான். இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, சக்த பரிகிரகா தான் வச்சிருந்து கொண்டிருக்கிற வஸ்துக்கள் இருக்க, அந்த வஸ்துக்கள் எல்லாம் விட்டுட்டு இருக்கான். இந்திரியங்கள் எல்லாம் என் கரணகிராம நிரோத நிஷ்பிரகம்பா அப்படின்னா, கரணகிராமம்னா இந்திரியங்கள், இந்த இந்திரியங்கள்லாம் தடம் பண்ணிருக்கான். சமதமாதி குணங்கள்னால அவன் என்ன பண்ணிருக்கான், இந்திரிய வசத்துல அவன் இல்லை, இந்திரியத்தெல்லாம் வெளியில தள்ளிட்டான். இப்ப அது தவிர பிராணாயாமம் செய்து வாயுவை உள்ள அடக்கி கொண்டு இருந்துட்டு இருக்கான். அது மாத்திரமல்ல, நிவிருத்த ஸ்வசனாக நிவிருத்தி தர்மாக, அவன் பிரவிருத்தி தர்மத்துல இல்ல, நிவிருத்தி தர்மத்துல இருக்கான். ஒரு பலனையும் விரும்பாமல் நிவிருத்தி தர்மத்துல இருந்துட்டு அப்படி ஒரு யோகத்துல ஆத்மாவை அனுபவித்து கொண்டு இருந்துருக்கான். பிரணிதான விசேஷ பாவிதாத்மா, அந்த யோகத்தினால ஆத்மானுபவம் பண்ணிட்டு, ஆத்மான்றது இருக்க பரமாத்மா அனுபவம், கைவல்யத்தை சொல்லலை இந்த இடத்துல, அந்த பரமாத்மாவை அனுபவித்து கொண்டு உட்காந்துருக்கான். ஆகையால இப்படிப்பட்ட புருஷன்தான் நமக்கு லட்சியமாக இருந்துருக்கான்னு சொல்லி சொல்றான். பிரணிதான விசேஷ பாவிதாத்மா கரணகிராம நிரோத நிஷ்பிரகம்பா நிவ்ருதஸ்வசனோ நிவ்ருத்தி தர்மா புருஷத்யக்த பரிக்ரஹோ யமாஸ்தே. வசந்தம் சொல்றான், வாஸ்தவம் தான் இங்க புருஷன் சமாதியில இருந்துட்டு இருக்கான், பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்ல. அங்க பக்கத்துல பாரு அப்படின்னா, ஹந்த அவஹிதைஹி அஸ்மாபிஹி பவிதவ்யம், நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனத்தோட இருக்கணும் நாம அப்படின்னா, விதமசிபதே விதாஸ்யன்னே மாயா ஜலதேகே சமுத்ருதம் புருஷம் விமிருஷதி கிமபி ரகசியம் சுமதி சகாயோ விவேக ஏகாந்தே. அங்க பாரு, அங்க தனியா ஏகாந்தத்துல சுமதியும் விவேகமும் விவேகனும் ரகசியத்தை ஏதோ பேசிட்டு இருக்கான். அது என்ன ரகசியம்ன்றத நாம ஜாக்கிரதையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விமர்சதி கிமபி ரகசியம், ஏதோ ரகசியத்தை பேசிட்டுருக்க. சுமதி சகாயோ விவேகா ஏகாந்தே, சுமதியோட சகாயம், சுமதியினுடைய சகாயத்தை உடையவனாக இருந்துட்டு இருக்கிற விவேகன் ஏகாந்தத்துல ரகசியத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, எதுக்காக, விதமசிபதே விதாசியன்னே மாயா ஜலதேகே சமுத்திரத்தம் புருஷம், மாயா ஜலதேகே சமுத்திரதம் புருஷம், மாயையாகிற ஒரு ஜலதி, சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், இந்த சமுத்திரத்திலேருந்து பிரகிருத்தின்ற சமுத்திரத்திலேருந்து இந்த புருஷனை கரையேற்றி, விதமசிபதே விதாசியன், தமோகுணம்ன்றது துளியும் இல்லாத சுத்த தத்துவமயமாக இருந்திருக்கிற பரமபதத்துல சேர்க்கணுன்றதுக்காக சுமதியும் விவேகனும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கா, இதையும் நாம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரகசியம்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம், இது ரகசியம் மந்திராலோசனைன்னு ஒரு அர்த்தம். இங்கேருந்து சம்சாரத்திலேருந்து விடுபடணுமானாக்க ரகசியார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ரகசியார்த்தம்ன்றது என்னன்னா, ரகசியத்ரயங்களுடைய அர்த்தம், மூலமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்னு சொல்லக்கூடிய ரகசியத்ரயங்களுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அததான் அவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கான்றத இந்த இடத்துல சொல்றார். விதமதிபதே விதாஸ்யன்னே மாயா ஜலதேஹே சமுத்ருதம் புருஷம் விமிருஷதி கிமபி ரகசியம் சுமதி சகாயேக ஏகாந்தே. அதுக்கு மேல சொல்ற, இதெல்லாம் பார்த்த உடனே குரோதனுக்கு கோபம் வந்துருக்கான். சப் பிரகுடி பங்கம் அப்படின்னா, அப்படியே புருவத்தை அப்படியே நெரிச்சு தன்னுடைய கோபத்தை காண்பிச்சுக்கிறான் குரோத. போ வசந்த விவசாம் கிமபி துராத்மனா விவேகேன
ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீ கொஞ்சம் பாரு. விவேகன் என்னவானா ரகசியத்துல கேட்டு கிடக்கட்டும். அந்த சுமதியும் விவேகனும் எந்த ரகசியமானா பேசிட்டு இருக்கட்டும், அதை பத்தி விமர்சம் பண்ணிட்டு இருக்கட்டும், அதை பத்தி விசாரம் இல்லை. உபஜத்தகா, அதை பத்தி அவன் சொன்ன குற்றம், அதாவது என்னென்ன இவன் சொல்றதெல்லாம் பத்தி காதல விழாதையே அவன் சொல்றான். புருஷஸ்தாபத்து புரஸ்கிருத மன்மதானாம் அஸ்மாக்கம் அபிமதம் நாதி வர்த்ததே அப்படின்னு. இவனுடைய விவேகனும் சுமதியும் என்ன ரகசியம் பேசினாலும் புருஷன் மாத்திரம் அந்த ஜீவன் இருக்கானே அவன், நாம காமனை முன்னிட்டு கொண்டு போறோம், அந்த மன்மதனை முன்னிட்டு கொண்டு போகச்சே நம்மளுடைய எண்ணத்திலேருந்து கட்டாயம் மீறி அவன் போவே மாட்டான். அதை பத்தி விசாரமே படவே வேண்டான், அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன்னா மன்மதனுடைய வசமா ஆயிட்டான்னாக்க அப்புறமா குரோதத்துக்கு குரோத வசமா ஆயிடுவான், லோக வசமா ஆயிடுவான், அப்புறம் வசந்தம் நீ எல்லாத்துக்கும் தூண்டுகோல நீ இருந்துக்கலாம். அதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு. என்ன காரணத்தினாலும் நான் சொல்றேன்னு, அனக சமாதி சம்பத் உதரம் பரி உதரம் பரிராத்ம பவஹா பிரபல மகோர்மிஜால பரிதே துரிதாம்புனிதௌ ஜடமதி ஜந்து ஜாதம் உபஜாத விஹாரமசௌ சுகபடி சாப கிருஷ்ட முபதம் சதசாம் நயதி. எது முக்கியமானது, அதாவது பிரைமரி செகண்டரின்னு சொல்றோமே அந்த மாதிரி சொல்லச்சு, நம்மளுடைய பரமோத்தேசியம் பரமோத்தேசியம் என்னதுன்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் செகண்டரியா இருக்கிறது. பரமோத்தேசியம் நமக்கு என்ன தெரியுமா அப்படின்னா, அனக சமாதி சம்பதுதரம் பரிராத்ம பவஹா. சமாதி சம்பத்து உதரம் பரிஹி ஆத்மபவஹா அப்படின்னு, சமாதி ரூபமான ஒரு பிரீஸா இருக்கிற போதனம், பிரிய பிரிய சாப்பாடு, அந்த சாப்பாடுல தான் ஆசைப்படுறான். அந்த சமிருத்தௌதன பட்சணம், அதுல ரொம்ப கெட்டிக்காரனா இருந்துட்டு எப்படி சமாதி பங்கம், இவாளுக்கு சமாதியை சாப்பிட்றதாவது சமாதிக்கு பங்கத்தை ஏற்படுத்துறது, அந்த சமாதிக்கு பங்கத்தை ஏற்படுத்துறதுன்றதே அவனுக்கு பெரிய ஆகாரமா இருந்துருக்கு. அந்த ஆகாரத்தை எப்படி அடையிறதுன்றதுக்காக யோசனை பண்ணிட்டு இருக்கான். அனக சமாதி சம்பதம் பரிராத்ம பவஹம். அப்படிப்பட்ட அவனுக்கு மதனனுக்கு காமனுக்கு எல்லா ஸ்திரீ குமான்ற ஜந்துக்கள்லாம் இருக்காளே, அவள் ஒரு வசீகரணம் பண்றதுன்றது இருக்க, அது வெறும் உபதம்சம் மாதிரி. இது சாதம் சாப்பிட்றது வேற, உபதம்சம் சாப்பிட்றது வேற. இப்போ ரெண்டு விஷயம் பார்க்கணும். உபதம்சம் இல்லாத சாதம் சாப்பிட முடியுமா? வெறும் சாதம் பெருசா சாதம் கொண்டு வச்சாங்கன்னாக்க, குழம்பு சாதம் முதல்லாம் ஒன்றும் இல்லைன்னாக்க அதை சாப்பிட முடியுமா? முடியாது. இட்லி மாத்திரம் 10 இட்லி கொண்டு வந்து வச்சுட்டா அதுக்கு உபதம்சம், சட்னி வைக்கல, மிளகாப்பிடி வைக்கல, தயிர் வைக்கல, ஒன்றும் வைக்கல, அப்போ எப்படி சாப்பிட முடியும்? உபதம்சம் வேணும். ஆனால் அதில் பிரதானமாக இருக்கிறது எது? இட்லி தான். ஆனால் உபதம்சம் செகண்டரியாக தான் இருக்கு. ஆனால் இங்கே எப்படின்னாக்கா, இது பெரிய சாப்பாடு, அந்த சாப்பாடு சாப்பிட்ணும்னு வச்சு இந்த புருஷாள் பெண்கள் இவர்களெல்லாம் ஒருத்தருக்கொத்தர் ஆசைப்பட வைக்கிறதெல்லாம் உபதம்சம் மாதிரி தான். இந்த உபத பிரபல மகோர்மிதால பரிதே துரிதாம்பு நிதவு அப்படின்னு, இதையே ஒரு முக்கியம் இன்னொரு அழகா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சாப்பிட்ற. ஒரு ஒரு பிரிய பிரபல மகோர்மிதால பரிதே துரிதாம்பு நிதவு, துரிதம்னாக்க பாபங்கள், இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல மேல மேல அலகலையா இருந்துருக்கு, அலகலாலே நிறைந்ததாக இருந்துருக்கிற இந்த சம்சாரத்துல ஜடமதி ஜந்து ஜாத்த உபஜாத்த விஹாரமசௌ அப்படின்னு, ஜடமதி ஜந்து ஜாத்த உபஜாத்த விஹாரம் அசௌ. மன்மதனுக்கு என்னன்னாக்க பெரிய சாப்பாடு சாப்பிடணும்ன்றது இருக்கு. இதுக்கு
ஒரு துணையாக இருக்கிறதாக இருந்திருக்கிறது ஸ்திரீ புருஷ ஜந்துக்கள்லாம் அப்படின்னு சொல்றான். இப்போ ஸ்திரீ என்ன புருஷா என்ன இவெல்லாம் மன்மதனுக்கு வசமாக இருக்கான்றது எல்லாருக்கும் சித்தமான விஷயம். இப்போ அது பசி தாகம்ன்ற ஒரு பெரிய அல மோதிர சம்சாரம் ஊர்மிஷக்கம்னு சொல்றது. ஊர்மிஷக்கம்ன்றது அசனாயா பிபாச, அதாவது சாப்பிடணுன்ற இச்ச புபுக்ஷ, சாப்பிடணுன்ற அதாவது தீர் சந்தாகம் குடிக்கணுன்றது எண்ணம், ஜென்ம மரணம் அதாவது பிறப்பு இறப்பு, இப்புறமா இந்த மாதிரி ஜர, இந்த மாதிரி எல்லாம் ஊர்மி சட்கம் அதாவது வயசாகிறது, இப்படி எல்லாம் அலையா வந்துட்டு இருக்கான். இப்படி இதனால இருக்கிற இந்த சம்சாரத்துல ஜடமதி ஜந்து ஜாத முபஜாத விஹாரமசௌ என்ன, ஜடமதிஹி ஜலமதிஹி ட, இப்ப ஜல ட இதுல வரச்சே ரலையோர பேதா இந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சே, ஜடமதின்றச்சே டகாரத்துக்கும் லகாரத்துக்கும் கூட சொல்றது ஜடமதான உபதம்சம் பிரபலத்தின்னு, அதாவது லோகத்துல மத்தியங்கள்லாம் உபதம்சமா தான் இருக்குமே தவிர அது எப்படி இருக்கும்னா ஊர்மி அலையா இருந்துட்டு இருக்கிற சமுத்திரத்துல இருந்துட்டு இருக்கும், அதனால அது ஜடமதியா ஆறுது. அந்த ஜலம் லடையோர் அபேதாத்து ஜலமதிஹி ஜடமதி, ஜலையேவ ஸ்தாபம் ஜலத்திலேயே இருந்துட்டு இருக்கிறதாக இருந்துட்டு இருக்கு. அது அது என்ன ஜடமதி ஜந்து ஜாத்த முபஜாத விஹாரமசவு அப்படின்னு சொல்ற, அதாவது கடலில் தெரிகிற மீன்களாக கண்டு அந்த ஒரு லோகானுபவம்ன்றது இருக்க சிற்றின்பம் இருக்க அந்த சிற்றின்பமாகிற ஒரு தூண்டில காண்பிச்சு சுக படிஷாப கிருஷ்ட முபதம்ச தசாம் நயதி, இந்த சுகம்ன்றது இருக்க அந்த தூண்டில்ல வைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு தூண்டில் நுனியில ஒரு குழு எல்லாம் வைப்பாள், சின்ன மீன் குழு எல்லாம் வைக்கிறது வச்சுதான் அந்த பெரிய மீனை பிடிக்கிறது, அந்த புழு மாதிரி வச்சு சுக படிஷாப கிருஷ்ட முபதம்ச தசாம் நயதி, அகையல இதுகள்லாம் உபதம்சம் மாதிரி இவனை ஆக்குறான். அகையல மன்மதனுடைய முக்கியோத்தேசம் என்னன்னாக்க யோகத்துல இருக்கிறவனை அந்த நிலையிலேருந்து யோகத்துல நிலையிலேருந்து கெடுத்து மீண்டும் சம்சாரத்துக்கே வரும்படியாக செய்யறது தான் மன்மதனுடைய எண்ணம். அப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கச்சே இது அல்பத்தை பத்தி நாம என்னத்துக்கு விசாரப்படணும். பச்சது பவானு ஏதசிய புருஷத்திய பாவனா விசேஷம், இவன் எப்படி இருக்கான்றத இவனுடைய விசேஷனுடைய பாவனைய பாரு எப்படி இருந்துட்டு இருக்கான்னா அப்படின்னா சுகம்போதா சௌதா சுபகுணகணா மண்டன விதி சமாதி சம்போகோ ரகசி ஜெய சைலி ரதி கதா முஷுப்தே லோகேத்ய ஸ்ருதி பரிஷதந்த புரகத முனி சாந்தி வியாஜாதி முகரயதி ஸ்ருங்கார நிகமம். முனிஹி முனிகின்றது இந்த இடத்துல மனநசீலாக இருந்திருக்கிறவ முனின்னு சொன்னார். சாந்தி வியாஜாதி முகரைதி சிங்கார நிகமம், சாந்தி ரசத்தை அனுபவிக்கிறதா நினைச்சுண்டு அந்த வியாஜத்துல இருந்துட்டு வஸ்துதா அவள்லாம் அனுபவிக்கிறதுனா சிருங்கார ரசத்தை தான் அனுபவிக்கிறாளாம். ஒருத்தன் சிருங்கார ரசத்தை அனுபவிக்கணும்னாக்க அதுக்கு அபேட்சிதமான சில அம்சங்கள்லாம் பார்க்கணும். சிருங்கார ரசத்தை அனுபவிக்கணும்னாக்க ஒரு சம்பவ அனுபவம், ஒரு பெரிய ஒரு மொட்டை மாடி மாதிரி ஒரு உபயோகம் வேணும், அதுக்கு அலங்காரங்கள்லாம் வேணும். அலங்காரம் மாத்திரம் இல்லை ஒரு ஏகாந்தத்தில் ரகசியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, அதுக்காக ஒரு பேச்சு, அது எல்லா சமயத்தையும் பண்ண முடியுமா? எல்லா ஜனங்கள்லாம் தூங்குற ஒரு காலம் இருக்கு அதை பார்க்கணும், அதுக்காக அந்தப்புறம் வேணும். இப்படி இதெல்லாம் இருந்தாதான் உண்மையில் சிங்கார ரசத்தை அனுபவிக்க முடியும். இப்படி இவன் வந்து சமாதியில் இருந்துட்டு இருக்கிறவன் இவன் லோகத்துல நினைச்சுட்டு இருக்கா, இவன் வந்து சமாதியில இருந்துட்டு இருக்கான் பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு, சிருங்கார ரசானுபவத்துக்கு தேவையானது என்னென்ன உண்டோ சகலமும் இவன் இடத்துல இருந்துட்டு இருக்கான். ஆகையால இவன் உண்மையில சிருங்கார ரசத்தை தான் இவன் அனுபவிக்கிறான்,
வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்படி சிங்கார ரசத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா, விகார சௌகம், அதாவது சுசம்போதா சௌதா அப்படின்னு சொல்லி சொல்றது. சம்போகானுபவத்துக்கு உப்பரிக போகணும்னு சொன்னோம்னாக்க, இவனுக்கு தெளிவான ஒரு ஞானம் இருந்திருக்க, ஸ்வசம்போதம், ஆத்மானாத்ம விவேகம், ஆத்மா சுதந்திரம் இல்ல எம்பெருமானுக்கு சேஷமாகவே இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்க, இதுதான் சுசம்போதம், தன்னை அறியறது. இந்த சுசம்போதமாகிற ஒரு சௌதம், அதுதான் உப்பரிகை, அதுதான் மாடி, அதுல இருந்துருக்கான். அது மாத்திரம் சுபகுண கணகா மண்டன விதி. இப்ப அலங்காரம் பண்ணிக்கணும், அந்த பெண்ணும் அலங்காரம் பண்ணிக்கணும், புருஷனும் அலங்காரம் பண்ணிக்கணும். சுபகுண கணம், இந்த நல்ல குணங்கள் இருந்துருக்க, அவைகளுடைய கூட்டங்கள் தான் இங்க சுபகுணம்ன்றது. என்னன்னா ஆத்மகுணம், ஆத்மகுணம் தான் அலங்காரமாக இருந்துருக்கு. அடுத்தது மந்திர ஜபமே பேச்சாக இருந்துருக்கு. ரகசி ஜபசைலி ரத்திகா, அங்க ரகசியத்துல பேசுறது இருக்கு, அது ரத்திகையாக அவளுக்கு இருந்துருக்கு. இவா பண்ற மந்திர ஜபம் இருக்கே, அதுதான் போக பேச்சாக இருந்துருக்கு. யோகம் எப்ப வரும்னா, ராத்திரியில தான் யோகம் வரும், யாருமே தெரிஞ்சுக்க மாட்டான். இது அந்தப்புறமா இருக்கிறது என்னன்னா, ஸ்ருதி பரிஷத் அந்தப்புரகதா, வேதம் தான் அந்தப்புறமாக இருந்துருக்கு. இப்படி இவா யோகம் பண்றவாளும் கூட உண்மையில இவா சாந்திரசத்தை அனுபவிக்கலான்னு சொல்றாளே தவிர, சாந்திரசத்தை அனுபவிக்கல, சிருங்கார ரசத்தை அனுபவிக்கிறா. சிருங்கார ரசத்துக்கு வேண்டிய தேவையான எல்லா அம்சங்களும் இங்க இருக்கிறபடினால இவாளும் சிங்கார ரசத்தை தான் அனுபவிக்கிறா. தாமனுடைய வசத்துல வீழ்ந்தவர்கள் தான் என்று குரோதன் சொல்றான். காமனுடைய பெருமைய இப்படி காமக்ரோதங்களுடைய வியூகத்தை பத்தி இப்ப பார்த்தோம். இன்னும் ஒரு இதுல இந்த அங்கம் முடியும். அடுத்த இதுல இந்த அங்கத்தில் இருக்கக்கூடிய மீதி பாகத்தை நாம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.